வணக்கம் அண்ட் வெல்கம் கிராண்ட் யூஎஸ். வெல்கம் டு பிக் பாஸ் ஆராய்ச்சி மையம். உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். சோ நம்ம இன்னைக்கு எபிசோட் 23 டேட் 22க்கு வந்திருக்கோம். வழக்கமா பாட்டு போட்டு ஓபனிங் பண்ணுவாங்க, இந்த வாட்டி பாடாமலே ஓபனிங் பண்ணிட்டாங்க. நேரா எங்க போயிடுச்சுன்னா நாமினேஷன் ப்ராசஸ். இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ப்ராசஸ்க்கே நேரா கூட்டிட்டு போயிட்டாங்க. இது இந்த பிக் பாஸ் சீசன் 7 ஓட முதல் ஓபன் நாமினேஷன். ஓடே நாமினேஷன் ப்ராசஸ்ல எல்லாரும் அவங்க நாமினேட் பண்ணிருக்காங்க. அதுல பெரிய அடி வாங்கி பெரிய மன உடைச்சலுக்கு ஆளானது யுகேந்திரன் தான் நினைக்கிறேன். அவரு கேப்டன்சில இருக்கும் போது பிக் பாஸ் வீட்டுல இருந்தவங்களே நாமினேட் பண்ணிட்டாங்க. உங்களுக்காக தானடா விளையாட்ட, அதுவே ஒரு தப்புன்னு சொல்லி நாமினேட் பண்ணிட்டீங்களா? வரும்போது ஏதோ ஒன்னு ரெண்டு பேரு, மிஞ்சி போனா நாலஞ்சு பேர் வருவானுங்க. இப்ப வர வர ஹவுஸ் மேட்ச் எல்லாருமே நாமினேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. யாரும் நாமினேஷனே இல்லன்ற மாதிரி இல்ல. இதுக்கு எதுக்கு நாமினேஷன் அப்படி டைரக்டா போட வேண்டியதானே? என்னமோ அவர் வேற ஏதோ பண்ண மாதிரியோ, இவங்க புதுசா ஏதோ ஆரம்பிக்கிற மாதிரியோ பூர்ணிமா கேப்டன் ஆகி ஒண்ணும் கிடையாது. அதே ஃபேவரிசம் தான். இப்ப அங்க இருக்கவங்க இங்க எடுத்து இங்க இருக்கவங்க அங்க போட்டாங்க. இது என்ன பிரமாதம்? இது கூட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவடா. அடுத்ததா தலைவன் பிரதீப். யார் எப்படி போனாலும் என் தலைவன் மட்டும் அங்கேதான் இருக்காப்புல. அவருக்கு அந்த வீட்டுக்கு வந்து ராசி பலன் நச்சு கச்சிதமா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால அவர் விட்டு பிரியவே மாட்டேன், ஸ்மால் பாக்ஸ் இருந்தும் போக மாட்டேன்ற ஒரு பட்சத்துல அங்கேயே வச்சுட்டாங்க. நீ என்னை எங்க வேணாவே, அவர் ஒரு சொன்னாப்புல, நீ யார் வேணா எப்படி வேணா போங்க, யார் வேணா எந்த வீட்டுக்கு வேணா போயிட்டு வாங்க, ஆனா இந்த வீட்டுல இருக்க நான் தானே காப்பாத்துவேன் சொல்லிட்டு ஒரு தனி மனிதன் போராடிட்டு இருக்கான். யாரு நீ? ஒரு கட்டத்துல பால மிதிச்சு உள்ள தள்ளறானா, இவன் காலை மிதிச்சு அவனை வெளியே தள்ளிட்டு இருக்கானுங்க. என் தலைவன் விஜய் மட்டும் இருந்தா பாலாவது கேம் ஆகுது, நெஞ்சிலே மிதிச்சுப்பாப்ல. அந்த பிரதீப் ஒழுங்கு காட்டுற அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் இருக்குது. பிரதீப்புக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், இவங்க பேசினாலாம் வந்து காண்டாக மாட்டாங்க, இந்த மாதிரி ஒழுங்கு காமிச்சாதான் இன்னும் காண்டாகிறாங்கன்னு சொல்லிட்டு அதே ஒரு ஒரு திறமையா வச்சுட்டு இருக்காப்ல. யாராலையும் உன்ன மாதிரி ஒழுங்கு காமிக்க முடியாதா? என்னென்ன சொல்றான் பாருங்க. கோல்சரேஷோட உண்மையான சுயரபங்கள் வெளியே வந்துட்டு நினைக்கிறேன். பெரிய சுயரோகம்லாம் கிடையாது, அவரோட குழந்தை தன்மை வெளியே வந்துருச்சு நினைக்கிறேன். எஸ்டிஆரோட பத்துல கூல்சுரேஸ் சொட்டதலை அப்படின்னு சொன்னேன். கூல்சுரேஸ் என்ன நினைச்சா தெரியல, திடீர்னு ஏஞ்சி இங்க பாருங்க நான் பாடி ஷேவிங் பண்ண ஆரம்பிச்சான்னு சொல்லிட்டு அதே ஒரு வேலையை வச்சிட்டு இருக்காரு. நாமினேஷன் ப்ராசஸ்லயே அதே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதே மாதிரி நாமினேஷன்ல பிரதீப் வந்து விசித்திரவ ஆல்ரெடி ஏதோ பேசியிருந்திருக்காங்க, ஒரு மாதிரி அவதூறா பேசினதுக்காக. ஏற்கனவே ஒரு ஜோடியா இருக்கிற மணிச்சந்திரனும் ரவீனாவோட கண்டென்ட்டே நமக்கு காண்டாவது. இந்த காதெல்லாம் வேணாயா, எங்களால வெளியிலிருந்து பார்க்க முடியல அப்படின்ற பட்சத்துல இருக்கும் போது அடுத்த காதல் ஜோடிகளா வந்து நிக்சனும் ஐஷுவும் ட்ரை பண்ணிருக்காங்க போல. வேணாம், இந்த லவ் கண்டனே நாங்க கேட்கவே இல்ல. பார்க்க நல்லா இருக்குன்னு நினைக்காதீங்க, கடுப்பாவது வெளியில இருக்கவனுக்கு. கஷ்டப்பட்டது நிக்சன் ஐஷு கிட்ட பேசிட்டு இருக்கும் போது குறுக்க இந்த ரவீனா வந்து, இந்த துணி ஈரமா இருக்கு. என்னோட வன்மத்தை கேக்குறதுக்கும் பிக் பாஸ் ஆராய்ச்சி மையத்தையும் கிராண்ட் மீடியாவையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
உங்கள் பொன்னான வாக்குகளை குத்தவும். ஓட்டு சிலிப்பு கொடுத்து விட்டா மட்டும் பத்தாது, ஓட்டு போட்டு வெளியே வரேன் போறா நம்மளுக்கு போட்டிருக்கானாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்க. ஆ